Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா neck piping தாங்க பார்க்க போறோம். இப்போ ஆல்ரெடி எல்லாரும் இந்த neck piping தான் ரொம்ப டிசைன் டிசைனா வைக்கறாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ நம்ம இந்த பைப்பிங்கோட பேசிக் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் நான் இப்போ பைப்பிங் உங்களுக்கு எப்படி சிம்பிளான மெத்தட்ல வைக்கலாம்னு சொல்ல போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கழுத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இந்த பீஸ் எடுத்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். நெக்கும் இந்த ஆம்கோல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எப்பயும் போல பிளவுஸ்க்கு கட் பண்ணி எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இந்த பிளவுஸ்க்கு தகுந்தாற் போல ஒரு கான்ட்ராஸ்டான எல்லோ கலர் எடுத்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதுமானது. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பைப்பிங்னா நம்மளுக்கு ஒரே தலைவலியாக இருக்கும். ஐயோ பைப்பிங்கா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பைப்பிங் வைக்கவே மாட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து அந்த பைப்பிங் தான் ரொம்ப கிராண்ட் லுக்கில் எல்லோரும் தச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கலாம், எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸை வந்து இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளவுஸில் அந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பீஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கிராஸ் பீஸை வந்து அப்படியே தான் வச்சு அடிச்சுக்க போகிறோம். 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு தையல் போடுங்க. ஒரு பகுதியை நம்ம மடித்து எப்பயுமே அடிச்சுட்டு தான் கழுத்தில் ஜாயின் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த பீஸை வந்து அப்படியே வச்சு தான் ஜாயின் பண்ணுறேன். இழுக்காமல் தையல் போட்டுட்டு வாங்க. இழுத்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து உங்களுக்கு கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஒன் சைடாக வந்து கழுத்து அகலமாயிரும். ஸோ நீங்கள் இழுக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் தைக்கிறத பார்த்தா உங்களுக்கு இழுத்துக்கிட்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இழுக்கலை, லூஸ் விட்டு தான் தைக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா டேர்னிங்லேயும் கட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ண வேணாம். இதை அப்படியே மடித்து தையல் போடணும். வீடியோவை கவனமாக பாருங்கள், நான் எப்படி மடித்து தையல் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அது மேலேயே ஒரு 1/4 இன்ச்சஸ் அளவு தள்ளி நம்ம சென்டரில் தையல் போடணும். நடுவில் தையல் போடுங்க. லூஸ் விட்டு தான் இதையும் தைக்கணும், இழுத்து தைக்காதீங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நெக்கு பீஸ் எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது லூஸ் விட்டே நீங்கள் தைச்சிட்டு வாங்க. நம்ம பிளவுஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. மேலே இந்த கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த துணியையுமே இழுக்காமல் தையல் போட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பிளவுஸை அப்படியே டேன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பின்னாடி நம்ம திருப்பி பார்க்கும்போது ஈவனாக இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த தையல் போடுவோம் பார்த்தீங்களா பைப்பிங்க்கு, அந்த மாதிரியே குட்டியாக மடித்து தையல் போடணும். பைப்பிங் பீஸ் நம்ம தைக்கும்போது எப்பயுமே குட்டியாக தையல் போடுங்க, குட்டியாக மடித்து தையல் போடுங்க. அகலமாக மடிச்சிங்கன்னா அந்த பைப்பிங் லுக் வராது. தையல் போடும்போது இந்த பிளவுஸ் துணிக்கும் அந்த பைப்பிங் துணிக்கும் நடுவில் குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த தையல் விழுகணும். பைப்பிங் பீஸில் மேலே ஏற்றி தையல் போட்டுறாதீங்க. ஓகே, நம்ம குயின் அரசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.
பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தையல் போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த ஒரு பேசிக் மெத்தட தெரிஞ்சிக்கிட்டீங்கனா இன்னும் நல்லா டிசைன்ஸ் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் thread piping வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு நான் சொல்லி தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ் So, நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பைப்பிங் பீஸை அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. அழகாவும் இருக்கு நம்ம ஈஸியாவும் ஸ்டிட்ச் பண்ணி இந்த பைப்பிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்க Dress-க்கும் பைப்பிங் வச்சு அழகுபடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குயின் அரசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்